குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் விகடன் டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் சக்தி தமிழ் செல்வம் ஜனவரி இருபதாம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சசிகலாவுக்கு தொடர்ச்சியாக சிகிச்சையில் வழங்கப்பட்டுகிட்டே இருக்கு அங்கே களத்தில் நம்மளுடைய நிருபர்கள் நேரடியாக இருந்து நிறைய தகவல்களை திரட்டி கொடுத்துருக்காங்க ஜனவரி இருபதாம் தேதியிலிருந்து தற்போது வரை சசிகலாவுக்கு மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிகிச்சைகள் தரப்பட்டது அவங்களோட யாரெல்லாம் இருக்காங்க இங்க போன அமமுக நிர்வாகிகள் மாதிரியான குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த தகவலையுமே இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி சசிகலா விடுதலை வருவார்னு ரொம்பவே ஆவலோடு இருந்தாங்க அமமுக தொண்டர்கள் மற்றும் சசிகலாவினுடைய ஆதரவாளர்கள் பெங்களூரு பரப்பன அிரகரா சிறையில் சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த சசிகலா சிறை தண்டனை காலம் பருள் நாட்கள் எல்லாம் முடிஞ்சு ஜனவரி இருபத்திலாம் தேதி உறுதியாக வந்துருவார்னு எல்லா தரப்புலையுமே பேச்சு அடிபட்டு இருந்தது அவரை வைத்து அரசியல் காய் நகர்த்தர்களும் ரொம்ப தெளிவாக திட்டமிடப்பட்டு இருந்தது இந்த தான் ஜனவரி இருபதாம் தேதி உடல்நிலை கோளாறு காரணமாக அவர் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க இந்த நேரத்தில் சசிகலாவுடைய ஆதரவாளர்கள் அமமுக தொண்டர்களே ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது சசிகலாவை வீல் சேர்ல் வைத்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகள் வெளியேறின உடனே அமமுக தொண்டர்கள் மற்றும் சசிகலாவின் ஆதரவாளர்கள் அவருடைய உறவினர்கள் பலருமே பெங்களூர் மருத்துவமனைக்கு போயிருந்தாங்க பெங்களூர் மருத்துவமனையில் என்ன நடந்தது சசிகலாவுக்கு என்னமான சிகிச்சைகள் கொடுக்கப்பட்டது மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க சசிகலாவுடைய உறவினர்கள் என்ன சொல்றாங்க அப்படிங்கறத ஒவ்வொன்றா பார்ப்போம் ஜனவரி இருபதாம் தேதி சசிகலாவுக்கு சிறையில் இருந்தப்போ சுவாசக் கோளாறு இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ சுவாசக் கோளாறு ஏற்பட்டிருந்தப்ப அவருக்கு லேசான காய்ச்சலும் இருந்திருக்கு ஏற்கனவே சசிகலாவுக்கு ஹைப்போதைராடிசம் ரத்த கொதிப்பு சர்க்கரை நோய் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்ததுனால அவரை உடனடியாக மருத்துவமனை கூட்டி போகணும்னு சொல்லி சிவாஜி நகரில் இருக்கக்கூடிய பௌரிங் அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க அங்கே அவருக்கு முதற்கட்ட கொரோனா பரிசோதனை எல்லாம் செய்கிறாங்க அதற்கு பிறகு மறுநாள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அவருக்கு சிடி ஸ்கேன் மூலமாக கொரோனா தொற்று இருக்கா அப்படிங்கிற ஒரு பரிசோதனை செய்யணுன்றதுக்காக விக்டோரியா மருத்துவமனை அதுவும் ஒரு அரசு மருத்துவமனை அது மார்க்கெட் நகர் பகுதியில் இருக்கு அந்த விக்டோரியா அரசு மருத்துவமனைக்கு மறுநாள் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அலஸ்ட் போறாங்க சசிகலா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட செய்திகள் தெரிஞ்ச உடனே சசிகலாவினுடைய உறவினர்களான டி டி வி தினகரன் டாக்டர் வெங்கடேஷ் விவேக் அது மட்டும் இல்லாமல் அமமுக நிர்வாகிகள் சிலருமே பெங்களூருக்கு சென்றிருந்தாங்க அங்கு சசிகலா அனுமதிக்கப்பட்டிருக்க மருத்துவமனை வளாகத்தில் தமிழகத்திலிருந்து சென்றிருந்த எல்லாருமே கூடுனாங்க அந்த மருத்துவமனை ஒட்டுமொத்தமாக கர்நாடக காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் வந்தது இங்கிருந்து போன நிர்வாகிகள் எல்லோருமே சசிகலாவை அழைத்து செல்வதை பார்த்து சின்னமான்ற கோஷம்லாம் அனுப்புனாங்க சசிகலாவும் அங்கிருந்தபடியே வீல் சேரில் போனபடியே தன்னுடைய தொண்டர்களை பார்த்து கை காட்டினாங்க தான் பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு அன்று மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு முப்பது மணி அளவில் சசிகலாவுக்கு சிடி ஸ்கேன் மற்றும் ரத்தம் மற்றும் சுவாசம் சார்ந்த ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான எல்லாம் செய்யப்பட்டது அந்த பரிசோதனை முடிவுகளுமே அன்று இரவே வெளியிடப்பட்டது அன்று இரவு வெளியான மருத்துவ அறிக்கையில் சசிகலாவிற்கு இரண்டாவது வகை சர்க்கரை நோய் பாதிப்பு தைராய்டு பிரச்சனை மற்றும் இதனோட சேர்ந்து அவங்களுடைய நுரையீரல் தொற்றுமே பெரியளவில் அளவில் ஏற்பட்டிருக்கிறதா அந்த மருத்துவ அறிக்கையில் வெளியிடப்பட்டது இதையொட்டி தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த சசிகலா இருபத்தி நாலு மணி நேரமும் மருத்துவர்கள் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட்டாங்க அதையொட்டி அன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசின தினகரன் யாருமே வந்து சசிகலா அவரில் பார்க்கணும்னு சொல்லி கிளம்பி பெங்களூருக்கு வர வேண்டாம் சசிகலா விடுதலையாகி வரக்கூடிய அன்னைக்கு நம்ம சிறப்பான வரவேற்பை கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க அதையொட்டி அமமுக நிர்வாகிகள் பெங்களூருக்கு பயணப்படுவதுமே குறைஞ்சது விவேக் மற்றும் டாக்டர் வெங்கடேஷ் இருவரை தவிர மற்ற அனைவருமே மருத்துவமனையிலிருந்து கிளம்பிட்டாங்க இந்த சூழலில் தான் சசிகலா அனுமதிக்கப்பட்டிருந்த அரசு மருத்துவமனையில் அவரை கூடுதல் கவனம் செலுத்தி பார்த்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு எனவே அவரை நம்ம வந்து பெங்களூர் பழைய விமான நிலைய சாலையில் இருக்கக்கூடிய மணிபால் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோரிக்கையுமே சசிகலாவுடைய உறவினர்கள் தரப்பிலிருந்து மருத்துவமனை நிர்வாகத்தை கேட்டாங்க இந்த கோரிக்கையை வந்து சிறைத்துறை அதிகாரிகள் பரிசீலனை பண்றதுக்காக விக்டோரியா அரசு மருத்துவமனை மருத்துவ கண்காணிப்பாளர்களே சொன்னாங்க நிர்வாகிகிட்டையுமே சொன்னாங்க அதற்கு மருத்துவமனை நிர்வாகம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு ஏழாயிரத்தி ஐநூறு கோவிட் நோயாளிகளை இங்கே வச்சு சிகிச்சை பண்ணியிருக்கோம் இங்கே வந்து நாங்கள் நல்ல முறையில் தான் சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம் அதனால சசிகலா அவர்களுக்குமே உரிய சிகிச்சையை எங்கள் மருத்துவமனையிலேயே நாங்கள் வழங்குவோம் அப்படின்னு சொன்னாங்க எனவே சசிகலாவுக்கு இந்த மருத்துவமனையிலே வச்சு சிகிச்சை கொடுக்கறது சரியாதான் இருக்கும்னு சொல்லி விக்டோரியா அரசு மருத்துவமனையினுடைய கண்காணிப்பாளர் ரமேஷ் கிருஷ்ணா தெரிவிச்சிருந்தாங்க ஜனவரி இருபத்தி தேதி சிஆர் சரஸ்வதி சசிகலா அனுமதிக்கப்பட்டிருக்கிற மருத்துவமனைக்கு அவரை சந்திக்கிறதுக்காக போனாங்க தீவிர சிகிச்சை பிறகு அனுமதிக்கப்பட்டிருக்கிற சசிகலாவை சந்திக்கிறதுக்கு அவரை போலீசார்லாம் விடலை இதுக்கிடையில தான் சசிகலா அவர்களில் பார்க்கறதுக்காக அவங்க ஆஸ்பத்திரி வளாகத்திலே இருந்தாங்க ஜெயலலிதா அவர்கள் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தப்போ அம்மா வந்து இட்லி சாப்பிட்டாங்கன்ற மாதிரியான தகவலை எல்லாம் இவங்க தான் வெளியில் வந்து மருத்துவமனையில் சொல்லிட்டு இருந்தாங்க இதற்கிடையில் சசிகலா அவங்க பார்க்குறதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டது இதே நாளில் தான் பெங்களூர் இருக்கக்கூடிய ராஜராஜேஸ்வரி கோயிலில் சசிகலாவின் பேரில் ஒரு சிறப்பு அர்ச்சனையை வந்து டாக்டர் வெங்கடேஷ் அவர்கள் பண்ணாங்க ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி உறவினர்கள் எல்லோரும் அமமுக நிர்வாகிகள்லாம் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிக்கையும் வெளியாகுது சசிகலாவுடைய உடல்நிலை சீராக இருக்குது அவங்க திட உணவுகள்லாம் சாப்பிட்றாங்க அவங்களுடைய உடல்நிலை முன்பு விட கொஞ்சம் சீராக இருக்கின்ற மாதிரியான ஒரு அறிக்கை வெளியாகுது அதே நாளில் சசிகலாவுடைய அந்நியான இளவரசி அவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிற ஒரு செய்தியுமே வெளியாச்சு சசிகலா அனுமதிக்கப்பட்டிருந்த அதே வார்டில் இளவரசியும் சேர்க்கப்பட்டாங்க அதுக்கு பிறகு மருத்துவர்களுடைய தீவிர கண்காணிப்புக்கு பிறகு இவருடைய உடல்நிலமே நன்முறையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தாங்க சசிகலாவுடைய உடல்நிலை முன்பை விட இப்போ நல்லா முன்னேறிடுச்சு அவங்க திட உணவுகள் எடுத்துக்கிறாங்க ஊன்றுகோல் உதவியோடு எழுந்து நடக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சசிகலாவுடைய ரத்த அழுத்தம் ரொம்பவே சீராக இருக்கு அவங்களுக்கு நுரையீரல் ஏற்படும் தொற்றுமே ரொம்பவே குறைஞ்சிருச்சு இந்த நிலை அப்படியே நீடிச்சா அவங்க விரைவிலேயே குணமாயிருவாங்க குணமாயி அவங்க மருத்துவமனையிலேருந்து வெளியாகி வந்துருவாங்கன்ற மாதிரியான தகவல்கள் மருத்துவமனை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டது விக்டோரியா மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவர் ஒருத்தருடைய உதவியின் பேர்ல சசிகலாவுடைய உறவினர் டாக்டர் வெங்கடேஷ் தொடர்ச்சியாக சசிகலாவுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுத்துட்டு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக விசாரிச்சுட்டே இருந்தார் அவர் தினமுமே வீடியோ கால் பண்ணி சசிகலாவுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய அந்த மருத்துவர்கிட்ட பேசிட்டே இருந்திருக்காரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு நிமிஷம் அப்படி பேசி என்ன மாதிரி சிகிச்சை கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பேசியிருக்காரு சசிகலாவிட்டையுமே அவர் ஒருத்தர் தான் வீடியோ காலில் பேசியிருக்காரு நீங்கள் சொன்ன பூஜைலாம் சரியாக நாங்கள் செஞ்சுட்டோம் உங்களுக்கு உதவி செய்கிறக்காக உள்ள மருத்துவர்கள் இருக்காங்க சாப்பாடெலாம் நல்லா இருக்கா இந்த மாதிரியான விஷயங்களை தொடர்ச்சி அவர் பேசிகிட்டு இருந்திருக்காரு அவர்கிட்ட நம்ம நிருபர்கள் பேசினாங்க டாக்டர் வெங்கடேஷ் கிட்ட அவர் நம்மள்ட்ட சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா சசிகலாவுடைய உடல்நிலை முன்பை விட இப்போ நல்லா தேரிகிட்டு இருக்கு விடுதலை நாள் என்ன ஆகும்னா எனக்கு தெரில மற்றபடி அவருடைய உடல்நிலை சீராகிட்டே இருக்குது விரைவிலேயே அவர் குணமடைந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலை வெங்கடேஷ் அவர்கள் நம்ம நிருபர்கள்ட்டையுமே சொன்னார் இந்த விஷயம்லாம் ஒருபுறம் நடந்துட்டு இருக்க மருத்துவமனை வளாகத்தில் இருந்த அமமுக நிர்வாகிகள் சிலர் வந்து நம்ம நிருபர்கள்ட்ட தங்களுடைய ஆதாங்கத்தை வெளிப்படுத்தினாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த மன்னாருடைய உறவுகள் தான் சசிகலா இவ்வளவு துன்பப்படுறதுக்கு முக்கியமான காரணம் ஏன்னா முன்னாடியே வருமான வரி கணக்கை சரியாக காமிச்சிருந்தாங்கன்னா சசிகலாவுக்கு முதல் வகுப்பே கிடச்சிருக்கும் சிறையில் அப்படி கிடச்சிருந்தா அவங்க நிறைய சிரமப்பட்டுருக்க மாட்டாங்க சாதாரண கைதி மாதிரி அவங்க சிறையில் நிறைய துன்பப்பட்டாங்க அதனால தான் சசிகலாவுடைய உடல்நிலை இவ்வளவு இருக்குது மன்னார்குடி உறவுகள் மட்டும் சரியான நேரத்தில் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை காட்டியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக சசிகலாவுக்கு முதல் வகுப்பு கிடச்சிருக்கும் சிறையில் அப்படி கிடச்சிருந்தா அவங்க தங்களுக்கு தேவையான சமையல்காரரை வச்சுருந்துருக்கலாம் அவங்களுடைய வேலைகள் இன்னும் கொஞ்சம் இருக்கும் அவங்களுடைய உடல்நிலையுமே இவ்வளவு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க மேலும் அவர் என்ன விஷயம் சொல்றாங்க அப்படின்னா கர்நாடக சிறைத்துறை அதிகாரிகளுக்கு கர்நாடக மாநில உளவுத்துறை மூலமாக ஒரு தகவல் வந்தது அது என்ன அப்படின்னா சசிகலாவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடியதான தகவல் அவங்களுக்கு தொடர்ச்சியாக வந்திருக்கு அதனால தான் சசிகலாவை தனி கட்டிடத்துக்கு மாத்தினாங்க ஐந்து அறைகள் கொண்ட ஒரு தனி கட்டிடத்துக்கு சசிகலாவை மாற்றினாங்க அதுல இரண்டு அறைகள்ல மட்டும்தான் இவர்கள் அடைக்கப்பட்டிருந்தாங்க மிச்சம் மூன்று அறைகளையுமே பாதுகாப்பு காரணமாக சிறைத்துறை அதிகாரிகள் தான் வச்சிருந்தாங்க இதற்கு பிறகுதான் இந்த மாதிரியான ஒரு உடல்நிலை கோளாறு அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நேரத்திலையுமே அவருடைய மன்னா உறவுகள் சொத்துக்களை எல்லாம் எப்படி அபகரிக்கிறது தான் யோசிக்கிறாங்களே தவிர உரிய மருத்துவ சிகிச்சை அவர் கிடைக்கணும்னு யாருமே யோசிக்கிற மாதிரி தெரில ஏன்னா இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவர் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போய் சிகிச்சை பார்த்துருக்க முடியும் அதற்கான நடவடிக்கையில இவங்க இன்னும் அழுத்தமாகவே எடுத்துருக்கலாம் ஆனால் அதை அவங்க செய்யவே இல்லை ஏன் இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக தெரில சசிகலா விரைவிலேயே குணமாய் வரணும் அவருக்கு கழுத்து வலி முதுகு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே இருக்கு கண்ணிலிருந்து அவங்களுக்கு கண்ணீர் வரக்கூடிய அந்த பிரச்சனையுமே தொடர்ச்சா வந்துகிட்டே இந்த மாதிரி சிக்கல்ல இருந்தலாம் அவர் விரைவில் மீண்டு வரணும் அப்படிமான தகவல்களை நம்ம நிறுவருக்கு பகிர்ந்துட்டாங்க அந்த நிர்வாகி சசிகலாவுக்கு மருத்துவமனையில தொடர்ச்சியா சிகிச்சை அளிக்கப்பட்டுட்டே இருக்கு சிகிச்சை எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த வேலையில அவரை விடுதலை செய்யறதுக்கான வகைகளையுமே சசிகலாவுடைய வழக்கறிஞர்கள் தொடர்ச்சியா பண்ணிட்டே இருக்காங்க இதற்கிடையில சசிகலா விடுதலை செய்யப்பட்டாலுமே உடனேடியா அவரை மருத்துவமனையில இருந்து டிஸ்சார்ஜ் ஏர்க்குறான வாய்ப்புகள் இல்ல இதே உடல்நிலை நீடித்தால் சசிகலா பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் டிஸ்சார்ஜ் செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சசிகலா டிஸ்சார்ஜ் ஆகி வந்த பிறகு சென்னையில் அவர் தங்குறது எங்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே எல்லாத்துக்கும் எழுந்துகிட்டே இருக்குது சசிகலா வந்து அவருடைய உறவினரான டி நகரில் அங்கே தான் அவர் தங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதுக்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்ருக்காருன்னு சொல்கிறாங்க இதற்கிடையில் சசிகலா வெளியாகி வந்த பிறகு அவரை வைத்து நிறைய அரசியல் மூவ் செய்யணும் அப்படிங்கிறதுக்கான திட்டங்களுமே வகுக்கப்பட்டுட்ருக்கு சசிகலா எப்போது மருத்துவமனையிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வருவாங்க அவருடைய வருகை அரசியல் களத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் இது போன்ற பரபரப்பான அரசியல் செய்திகள் மற்றும் சமூகம் சார்ந்த காணொலிகள் நேர்காணல்களை பார்க்குறதுக்கு விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மிக குறைந்த விலையில் மனம் நிறைந்த ரகங்களை வாங்கி சேமியுங்கள் ஜெயச்சந்திரன்